வணக்கம். ஸோ இன்றைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மனையின் சதுரடை எப்படி ஃபைன் பண்ணுறது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் தான் சிவில் இன்ஜினியர் அருண் குமார். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த கும்பகோணம் மன்னார்குடி இந்த சரௌண்டிங்கில் யாராச்சும் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு கன்சல்டன் முறையில் வந்து ஒர்க் பண்ணி தர ரெடியாக இருக்கேன். யாருக்காச்சும் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்பிளேல தெரியுது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆஃபர் வந்து ஜனவரி எண்டு வரையும் தான், ஃபஸ்ட்டு ரெண்டு பேருக்கு மட்டும் இது அப்ளிகபிள், சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களோட மனை வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்துச்சுன்னா, அதாவது செவக ஷேப்பில் இருந்துச்சுன்னா, அதோட ஏரியா வந்து நம்ம ஈஸியாக பயன் பண்ணிடலாம். லென்த்துண்டு பிரெத்து போட்டோம்னா அதோட பரப்பளவு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஓகேங்களா? இப்போது எக்ஸாம்பிளுக்கு 20x50 ஒரு செவகமான இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட ஏரியா நம்ம வந்து ஈஸியாக நம்ம மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ லென்த்துண்டு பிரெத்து, ஓகேங்களா? 15x20 1000 ஸ்கொயர் ஃபீட் வருது. இது வந்து நமக்கு நாலு சைடு, அதாவது இதுவும் நமக்கு வந்து சேமாக இருக்கும். இதுவும் சேமாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதுவே ஒரு சைடு வளர்ந்துருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம வந்து எப்படி பயன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த கார்னர் மட்டும் நமக்கு வளர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. நமக்கு இது 60, ஸோ இது 50, இது 25, இது 20, ஓகேங்களா? ஸோ இப்படி ஒன் சைடு வந்து நமக்கு கார்னர் வளர்ந்துருக்கும் போது நம்ம வந்து இதை செக்ஷனாக பிரிச்சுக்கிறோம், சரிங்களா? இது நமக்கு ஃபஸ்ட்டு செக்ஷன், ஓகேங்களா? இது வந்து நமக்கு ரெண்டாவது செக்ஷன். இது நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. நம்ம அந்த ஃபார்மில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதோட ஏரியா வந்து கண்டுபிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது, சரிங்களா? இப்போது இது வரைக்கும் நமக்கு 50, சரிங்களா? இந்த சைடு டோட்டல் நமக்கு வந்து 60. ஸோ 60 நம்ம -50 கழிச்சிக்கிறோம், சரிங்களா? கழிச்சிக்கிட்டால் பேலன்ஸு 10 இருக்கும். ஸோ இந்த இது வந்து நமக்கு 10, சரிங்களா? இது 20, கீழே உள்ளது தானே அப்படியே வரும், சரிங்களா? கீழே என்ன அளவோ அதுதான் மேலேயும். இப்போ வந்து இது ஏரியா நம்ம ஃபைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு 1/2 BH தெரியும் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா. இதுலேருந்து L/B போடுறோம். ஸோ லென்த்து பிரெத்து, ஸோ இதுலேருந்து நமக்கு இது பிரெத்து, சரிங்களா? 20x10 இப்போது இதுக்கு வந்து நமக்கு 100 சதுரடி வருது, சரிங்களா? ரெண்டாவது போர்ஷன் வந்து நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த போர்ஷன் மட்டும் நமக்கு பார்த்திங்கன்னா இது 50, இதை மட்டும் தனியாக பிரித்து எழுதிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு 50, ஸோ இதுவும் நமக்கு வந்து 20, இது 20, ஸோ இது 50. ஸோ அதே மாதிரி தான் L/B லென்த் வந்து நமக்கு 50, பி பிரெத்து வந்து 20, சரிங்களா? ஸோ இதுக்கு நமக்கு வந்து 1000 சதுரடி, ஸோ 1000 சதுரடி வருது. இது ரெண்டையும் நம்ம வந்து கூட்டிக்கிட்டோம்னா மொத்த சதுரடி நமக்கு கிடச்சிடும். ஒன்றையும் ரெண்டையும் நம்ம கூட்டிக்கிறோம், 1+2 100+1000 நமக்கு மொத்தம் 1100 சதுரடி வருது, சரிங்களா? இதே வந்து ஆவரேஜ் வேல்யூ சொல்லுவாங்க, அதாவது ரெண்டு சைடை வச்சு நம்ம ஆவரேஜ் வேல்யூ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு எப்படி வருதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக வந்து இதுதான் அக்யூரேட் வேல்யூ. ஸோ அதுபடி நம்ம பார்த்தா இப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம், சரிங்களா? இப்போ அதே ட்ரையாங்கிள் தான், அதாவது சாரி அதே பிளாட்டு வந்து நான் வரைகிறேன், சரிங்களா? ஸோ இது 60, இது 25, இது 20, ஸோ இது 50. ஸோ இது நம்ம ஆவரேஜ்னால் இப்போ பேரலாக உள்ள அந்த ரெண்டு சைடு எடுத்துக்க போகிறோம். ஸோ 50+60 ÷2, ஏன்னா ரெண்டு சைடு இருக்கிறதுனால 2 ÷2 நமக்கு வந்து 110 ÷2 வரும். 55 வருது, சரிங்களா? ஃபஸ்ட்டு இதுக்கு ரெண்டாவது ஆவரேஜ் எடுத்துக்கலாம். 25+20 ÷2 நமக்கு 45 ÷2 வருது. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா நமக்கு 22.5 வருது, சரிங்களா? இது ரெண்டே நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம், அதாவது 55 × 22.5 நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1237.5 வருது. கிட்டத்தட்ட எவ்வளோ சதுரடி நமக்கு டிஃப்ரென்ஸ் வருது பாருங்கள், சரிங்களா? 1237 வருது, அதில் வந்து நமக்கு 1100 வந்துச்சு.
ஸோ அதில் 1100 வந்துச்சு நமக்கு, கிட்டத்தட்ட 137% வந்து இதில் எக்ஸ்ட்ரா நமக்கு காட்டுது சரிங்களா. இது வந்து நமக்கு கரெக்டான மெத்தட் கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன அந்த செக்ஷனாக பிரித்து பண்ணுறது நமக்கு கரெக்டான இருக்குது சரிங்களா. இதுவே உங்களோட மனம் வந்து ஒவ்வொரு சைடுமே ஒவ்வொரு லென்த்தில் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து எப்படி நம்ம ஏரியா ஃபைன் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். அதில் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு அதுக்கு உண்டான டயக்ராம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது நமக்கு 20, ஸோ இது 25, இது 60, ஸோ இது 70 சரிங்களா. அப்போது நமக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால நம்ம மனை இது அந்த பிளாட்டை வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் சரிங்களா. அதாவது ரெண்டு முக்கோணமாக பிரிச்சுக்கிறோம். அப்படி முக்கோணமாக பிரிக்கும் போது ஸோ இதோட அளவும் நமக்கு தேவை சரிங்களா. இது 80 வச்சுக்கிறோம் சரிங்களா. இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டு, இது ரெண்டாவது பார்ட்டு சரிங்களா. ஸோ இது நமக்கு 1, இது 2. இப்போ இதோட டைமென்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா 20, 70, இது 80. ஸோ இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 25, 60, 80 சரிங்களா. நம்ம ஃபஸ்ட்டுக்கு பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா ஹெரன்ஸ் ஃபார்முலா. ஸோ அசம பக்கம் முக்கோணத்துக்கு வந்து ஹெரன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதோட அது என்ன சொல்லுதுன்னா, நமக்கு வந்து அதோட சைட்ஸ் அதாவது இதோட அளவை வச்சுக்கிட்டு இதோட பரப்பு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதோடய ஃபார்முலா என்னென்னு கேட்டிங்கன்னா, ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ, சாரி, எஸ் இன்டு எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி. ஸோ இங்கே எஸ்ங்கிறது நமக்கு செமி பெருமீட்டர் சரிங்களா. நமக்கு பெருமீட்டர் தெரியும், சுற்றளவு. செமி பெருமீட்டர்னால் பாதி சுற்றளவு. இப்போ இந்த முக்கோணத்தோட மூணு சைடும் கூட்டி அதை ரெண்டாவது டிவைட் பண்ண, அதாவது பாதி சுற்றளவு, இந்த முக்கோணத்தோட சுற்றளவில் பாதி சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்துடலாம் சரிங்களா. நமக்கு வந்து இதை பேர் வச்சுக்கலாம் சரிங்களா. ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சி. ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைட் பை 2 சரிங்களா. ஸோ நமக்கு இங்கே ஏ என்ன 70, பி வந்து 20, சி வந்து 80. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து 85 வருது சரிங்களா. எஸ்ஸோட வேல்யூ வந்து 85. ஸோ நம்ம வந்து இப்போ ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு எஸ் வந்து 85 நம்ம ஃபைன் பண்ணிட்டோம் சரிங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் மனை வந்து இரகுலர் ஷேப்பாக இருந்தால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஃபார்முலாவை சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். 85 இந்த 85 ஏ மைனஸ் ஏ போட்டுக்கல 70 சரிங்களா. 85 இங்கே பி வந்து 20. ஸோ பி வந்து 20, 85, சி வந்து நமக்கு 80. இதை இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துக்கலாம். 85 5, சாரி, 15, 65, ஸோ 5. ஸோ இதை வந்து நம்ம ரூட் எடுத்து ஆன்சர் பண்ணோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு டைமோட நமக்கு பரப்பளவு கிடச்சிரும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 643 சதுரடி வருது சரிங்களா. சரிங்களா, ஃபஸ்ட்டுக்கு வந்து நமக்கு 643 சதுரடி. சேம் நம்ம செகண்ட் ஒன், அதாவது ரெண்டாவது டைங்களுக்கும் அதே மாதிரி தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கும் எஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு, ஸோ இது வந்து ஏ, ஸோ இது பி, இது சியாக வச்சுக்கலாம் சரிங்களா. 60 ப்ளஸ் 25 ப்ளஸ் ஒரு 80 2. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு 82.5 வருது எஸ். ஸோ இதை நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஏ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 60. B
பி நமக்கு பார்த்தீங்கன்னா 25. சி நமக்கு பார்த்தீங்கன்னாங்க 80. இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம வந்து ரூட் எடுத்தோம்னா நமக்கு இதோட பரப்பளவு தெரிஞ்சிடும், அதாவது ரெண்டாவது ட்ரையாங்கிளோட பரப்பளவு நமக்கு கிடைச்சிரும். ஸோ 516 சதவீதம் வருது சரிங்களா. ஸோ நமக்கு இந்த ரெண்டாவது ட்ரையாங்கிளுக்கு 516 சதுரடி. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி எடுத்துக்கலாம், 1 and 2. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 1159 சதுரடி வருது சரிங்களா. இந்த அதாவது இந்த பிளாட்டுக்கு வந்து நமக்கு 1159 சதுரடி. இதுவே இரெகுலர், அதாவது இது வந்து இரெகுலர் ஷேப்பில் உள்ளதுனால நம்ம இப்படி ஃபைன் பண்ணுறோம். ஸோ இதுவே ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிறதுனால நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஸோ அந்த மாதிரி ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆவரேஜ் மெத்தடில் பண்ணுவாங்க, ஸோ அதையும் பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பாக வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் காட்டும் இதில், ஆவரேஜ் மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் காட்டும். ஸோ இதை வந்து நம்ம ஆவரேஜ் மெத்தட்லேயே பார்த்துருவோமே. ஃபஸ்ட்டு பேரலல் உள்ள சைடு போய் எடுத்துக்கலாம். ப்ளஸ் 70 ரெண்டு 65 சரிங்களா. ஸோ இது ரெண்டும் ப்ளஸ் 25. ஸோ 1 and 2, இது வந்து 1 2. 1 2 நம்ம மல்டிபை பண்ணிட்டு போகிறோம். 1462 சதுரடி வருது இதுக்கு. கிட்டத்தட்ட பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட இதுக்கு வந்து 300 சதுரடி நம்ம கண்டுபிடிச்சா. ஸோ இதுக்கும் இதுக்கு வந்து 300 சதுரடி அதிகமாக காட்டுது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆவரேஜ் மெத்தடே எடுக்கக்கூடாது. ஸோ இதுக்கு வந்து ஒன்று நம்ம செக்ஷனாக பிரித்து பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா இந்த மாதிரி ஹெரன்ஸ் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதோட ஏரியா ஃபைன் ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.